அனைவருக்கும் வணக்கம். இந்த வாழைப்பழம் 98 லட்சமாம். கடுப்பான இளைஞர் செய்த காரியம் 2 நொடிகளில் மீட்டர் காலி. கலை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்ட 100,000 மதிப்பிலான கலைப்படத்தில் இருந்த வாழைப்பழத்தை இளைஞர் ஒருவர் சாப்பிட்ட வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கலை உலகில் என்ன நடக்கிறது என்பது நம்மில் பெரும்பாலானோருக்கு புரியாது. பார்க்க எளிமையாக இருக்கும் ஏதாவது ஒன்றின் விலையை கேட்டால் 100,000 சொல்வார்கள். இது நமக்கு தலையே சுற்றும். அதே போல கலை பொருட்கள் இருக்கும் சில அருங்காட்சியங்களுக்கு சென்றாலும் நம்மை குழப்பிவிடும். சில பொருட்களை பார்த்தால் இதையெல்லாம் ஏன் இங்கு வைத்துள்ளார்கள் என நினைப்போம். ஆனால் அது பல கோடி மதிப்புடையதாக இருக்கும். இப்படி பல வினோத சம்பவங்கள் நடக்கவே செய்யும். அப்படி ஒரு சம்பவத்தின் வீடியோ தான் இணையத்தில் வேகமாக ட்ரெண்ட் ஆகி வருகிறது. தென்கொரிய தலைநகர் சியோலில் இருக்கும் லீயம் கலை மியூசியத்திற்கு அங்குள்ள மாணவர் ஒருவர் சென்றுள்ளார். அங்கே மியூசியத்தில் டேப்பில் வாழைப்பழம் ஒட்டப்பட்டிருந்த நிலையில் அதை எடுத்து அவர் சாப்பிட்டு விட்டார். காலை உணவை தான் மிஸ் செய்து விட்டதாகவும் இதனால் அங்கு வந்ததும் தனக்கு பசித்ததாக தெரிவித்த அவர் இதன் காரணமாகவே சுவரில் ஒட்டப்பட்டிருந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இது ஏதோ சும்மா சுவரில் ஒட்ட வைத்துள்ள வாழைப்பழம் என நினைத்து விடாதீர்கள். இது முக்கியமான கலைப்படைப்பாம். காமெடியன் எனப்படும் நிறுவப்பட்ட கலைப்படைப்பின் ஒரு பகுதியாக இருந்தது. இதை கேட்டலன் என்பவர் உருவாக்கியிருந்தார். கலை உலகில் இதை முக்கியமான ஒன்றாகவே பார்க்கிறார்கள். டேப்பில் வாழைப்பழத்தை ஒட்டியுள்ளனர். இது என்ன, அதிகபட்சம் சில 100 ரூபாய் இருக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். இது கடந்த December 2019 ஆர்ட் பாசியல் மியாமி பீச் என்கின்ற அமைப்பிற்கு $12,00,000, அதாவது இந்திய மதிப்பில் 98 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இது போன்ற மற்ற இரு படைப்புகளும் அதிக விலைக்கு விற்கப்பட்டன. இந்த 98 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கலைப்படைப்பில் இருந்துதான் வசிக்கிறது என அந்த மாணவர் வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து இதை உருவாக்கிய கெலட்டனிடம் சொல்லப்பட்டதாம். இருப்பினும் அவர் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று அந்த மியூசியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாணவர் டேப்பில் வாழைப்பழ தோலை ஒட்டிய நிலையில் அது அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக புதிய வாழைப்பழம் வைக்கப்பட்டது. அந்த மாணவரின் வீடியோ இணையத்தில் ட்ரெண்டான போதிலும் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஏனென்றால் பொதுவாகவே இந்த கலைப்படைப்பில் உள்ள வாழைப்பழம் 2-3 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றப்படுமாம். இதனால் அந்த மாணவர் மீது எந்த புகாரும் தரப்படவில்லை. மேலும் இந்த கலைப்படைப்பில் இருக்கும் பழத்தை ஒருவர் எடுத்து சாப்பிடுவது இது முதல் முறை இல்லை. ஏற்கனவே கடந்த 2019 மியான்மியில் உள்ள ஆர்ட் பாசலில் உள்ள பெரட்டோன் கேலரியில் இந்த கலைப்படைப்பு காட்சிக்கு வைக்கப்பட்ட போது ஒருவர் வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டார். இது அப்போது பெரும் பரபரப்பை கிளப்பியதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அடுத்த உலக செய்திகளில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.